அழகாய் பிறந்ததும் காதல் அப்படின்னு ஃபீல் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கு. அப்படி ஒரு பாக்டர் தான் அனிரு தம்பி எங்கேயோ கேட்டேன். நைட்டெல்லாம் கேட்கும் போது பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருக்கு. நான் பண்ணால் கூட நல்லா இருக்காது, இருந்தாலும் தம்பி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருபத்தஞ்சு படத்தை நோக்கி போயிட்டு அடுத்து என்ன மாதிரி 25,000 கோடி எபிசோடு பண்ணுற மாதிரி அவரும் மேலே மேலே வந்து சொல்லிட்டு வாழ்த்துக்கிட்டு போகுது. அப்படி ஒரு பென்சில் மாதிரி தான் இருக்கார், என்ன மாதிரி தான். நான் கொஞ்சம் இதுதான், இல்லை அவர் இன்னும் இதாக இருக்கு. அப்படி இருந்தும் ஃப்ரூட்டு பாருங்கிட்டு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஃப்ரூட் வாசனைகள் இது சொல்லுவாங்க, வாசனை திரவியங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வாசனையாக இருக்குது. அந்த மாதிரி அவர்கிட்டருந்து வரக்கூடிய மியூசிக் பார்த்தீங்கன்னா அந்தளவு வைப் ஏற்படுத்துகிறது அப்படிங்கிற புரிகிறதா. நான் உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் புண்ணிய கோடி பேசிகிட்டு இருக்கேன். திஸ் ராசி டேக் இட் ஈஸி. நான் இருக்கும் வரை உங்களுக்கு எந்த கவலையும் வேண்டாம். நான் இருக்கேன், உங்களுக்கு எந்த கவலை வேணாம், ஹாப்பியாக ஜாலியாக இருங்கள் புரிகிறதா. இன்றைக்கு நாம் என்ன தேதியில் நின்று கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4/5/2022 4/5/2022 இன்னைக்கு அழகாக நம்ம நின்று இருக்கோம். புதன்கிழமை, புதன்கிழமையில வந்து அழகாக நினைக்கிறோம் அப்படின்னு நான் சொல்லுவேன். முதலில் நல்ல நேரம் இன்னைக்கு எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா 9:30 வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல நேரம் நடக்கிறது. நல்ல காரியங்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக பண்ணுங்க, நல்லது பண்ணுறது கிடையாது, இருந்தாலும் நம்ம கத்திக்கிட்டே கிடக்கும், நல்லது பண்ணுங்க அப்படின்ட்டு கத்திக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் புரியும் அவனுக்கு என்ன புரியும்னு கேட்டிங்கன்னா, இப்போ இவ்வளோ நாள் வாழ்க்கையில் என்னடா பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது ஒரு நல்லது கூட பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு. அதனால் இந்த நல்ல நேரத்தை யூஸ் பண்ணி ஏதாச்சும் நல்ல காரியங்கள் இருந்தால் பண்ணுங்க புரிகிறதா. அடுத்ததாக எவன் எப்பொழுது வருகிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன இயர்லியாக காலையிலே வந்துடுறார் பார்த்தீங்கன்னா நம்மளோட கார்லாம் வருவார். புது புது கார் வாங்குறேன் பார்த்தீங்கன்னா அவர் எடுத்துகிட்டு போயிடுறாரு. என்ன பண்ணுறது, இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் ராயல்ஸ் 4 மாடல் வாங்கியிருக்கேன், அந்த 4 மாடல் அவர் கொடுத்துருக்கேன். அவரும் சித்திரகுப்தனும் அழகாக பாட்டு கேட்டுக்கொண்டு அப்படி அழகாக பூமிக்கு இறங்கி விடுவார்கள். ஷோ பார்க்குற எவனையும் ஒன்றுமே செய்கிறது சொல்லியிருந்தேன். நேற்று டெக்ஸ்ட் பண்ணும்போது கூட சொல்ல புண்ணிய கோடி கோடி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று கூட சொல்லியிருந்தேன். அதனால் ஷோ பார்த்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது. அதனால் இன்னைக்கு காலையில் இயர்லியாகவே வந்துடுறாரு. 7:30 பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக வந்துடுறாரு எம்மன் வந்துட்டு அவர் பார்த்து அவரோட வேலையை செஞ்சுட்டு இருப்பார் புரிகிறதா. அடுத்ததாக இன்றைக்கு ராவுகாலம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா 12 to 1 வரைக்கும் இன்னைக்கு ராவுகாலம் நடந்து கொண்டிருக்கிறது. இந்த ராவுகால நேரத்தில் வந்து எதுவும் செய்யாமல் இருக்கணும், செஞ்சீங்கன்னா ஏதாச்சும் பிரச்சனையாக மோஸ்ட்லி நல்லது எதுவுமே செய்யக்கூடாது, அமைதியாக இருங்க, சைலண்ட் இட்ஸ் த பெஸ்ட் அப்படின்வா. அதான் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னாவே எந்த பிரச்சனைகளாக சைலண்ட்டாக இருந்த புரிகிறதா. அடுத்ததாக இன்றைக்கு குளிகை எப்போது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:30 to 12 வரைக்கும் பார்த்தீங்கன்னா குளிகை நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த குளிகை நேரம்னா த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னு கேட்டீங்கன்னா அப்போ ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா ஒரு பிள்ளைய கல்யாணம் விட்டு ஏதாச்சும் பண்ணிக்கிட்டு இருந்தேன், திரும்பி திரும்பி கல்யாணம் ஆகிட்டு இருக்கோம். வேற ஏதாச்சும் நல்லது பண்ணிக்கிட்டு இருந்தீங்கன்னா நல்லதாகவே நடந்துட்டு இருக்கோம், வேற ஏதாச்சும் கெட்டது பண்ணின்னு வச்சுக்க கெட்டதாகவே நடந்துட்டு. அதனால் மோஸ்ட்லி நல்லது மட்டும் பண்ணப்பாரு, நல்லதாக பண்ணிக்கிட்டே இரு புரிகிறதா. அடுத்ததாக இன்னைக்கு சந்திராஸ்தமம் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகம், விசாக நட்சத்திரத்திற்கு இன்றைக்கு சந்திராஸ்தமம் நடந்து கொண்டு இருக்கிறது. சந்திரனுடைய பார்வை வந்து பார்த்தீங்கன்னா அவன் மேலப்படுது. அதனால் என்ன பண்ணு பார்த்தீங்கன்னா அமைதியாக இருக்கு, எதுவும் நீ பண்ணக்கூடாது. புதுசாக எதுவும் போய் தொடங்குறேன் எதுவும் பண்ணின்னு வச்சுக்கணும், நான் சொல்கிறதுக்கு ஒன்றும் அதனால் சைலண்ட்டாக இருந்தீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. அடுத்ததாக நம்ம 12 ராசிக்கும் பார்த்தீங்கன்னா ராசி பலன் சொல்லப்போம். முதல் ராசி மேசராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உற்சாகம், உற்சாகம் பிறக்கும். முதல் ராசி பார்த்தீங்கன்னா உற்சாகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எல்லாத்துக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் கண்டிப்பாக. முதல் ராசி வந்துச்சா மற்ற எல்லா ராசியும் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இன்னைக்கு உங்களுக்கு ஒரு விதமான மன மகிழ்ச்சி ஏற்படக்கூடிய நாளாக இருக்கும் கண்டிப்பாக. ஒரு உற்சாக வெள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் திடீர்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே ஒரு ஒரு அறியாத ஒரு இன்பம் இருக்கும், நம்மளுக்கே ஒரு பூஸ்டப் பண்ண மாதிரி இருக்கும். அந்த மாதிரி இந்த பூஸ்டப் உங்களுக்கு இன்றைக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம். அடுத்ததாக ரிஷபராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டி, போட்டி போடுறோம். எதுக்கு போட்டி போடுறோன்னு தெரியல, போட்டி பொறாமல் அதனாலே தான் எல்லாம் சீரழிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போட்டி இருக்கலாம், பொறாமை வேண்டாம் அப்படின்னு புரிகிறதா. ஏன்னு பார்த்தீங்கன்னா போட்டி போடண்டா எல்லா விஷயத்துக்கும் பார்த்தீங்கன்னா போட்டி போடணும், போட்டி போட்டினால்தான் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து செகண்ட் லெவல் போவோம். போட்டி இல்லாமல் நம்மளுக்கு நிக நம்மன்னு நினைக்கணும், இன்னொருத்தனை காம்படிஷனாக வச்சுக்கணும் அது வேறு விஷயம். பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நிக நம்ம தான்,
நம்மளுக்கு வந்து நம்ம பண்ண ரெக்கார்டை நம்மளே முறியடிக்கணும். அந்த மாதிரி எதுவும் பண்ணீங்கன்னா மேலும் மேலும் போயிட்டே இருப்போம். அதனால் ஒரு விஷயத்துக்குன்ற போட்டி போடுவீர்கள், போட்டி போட்டு அதை ஜெயிக்கணும். புரிகிறதா? அடுத்ததாக மிதுனராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாந்தம், அமைதியாக இருக்கு, சைலண்ட், அமைதியாக இருக்கு. அமைதியாக இருந்தாலே எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆடுவாங்க, கைகால தெரியாமல் ஆடுவாங்க, தலகால புரியாமல் ஆடுறதுன்னு சொல்கிற அந்த மாதிரி ஆடிக்கிட்டு இருப்பாங்க. அமைதியே கிடையாது. கட்டையில போகிற வரைக்கும் என்ன ஆட்டம் ஆடினடா அப்படின்னும், அதனால் அந்த மாதிரிலாம் ஆடிக்கிட்டு இருக்காதுங்க. அமைதியாக எப்போதுமே சாந்தமாக இருந்தீங்கனாவே எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, சாந்தியாக இருக்கும். சாந்தம், அமைதி, அமைதியாக இருக்கப்பறம். அதனால் இன்றைக்கி சைலண்ட்டாக இருந்து பார்த்தீங்கன்னா நினச்சி ஒரு நன்மை நடக்கலாம். புரிகிறதா? அடுத்ததாக கடகராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு, ஓய்வு கிடைக்கும். ஓய்வே இல்லாமல் இருப்பீங்க பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு ஓய்வு கிடைக்கலாம். இந்த வெயில்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மார்க்கெட்டிங் அவங்க எல்லாம் இருக்காங்க, அதெல்லாம் பார்த்தா பாவமாக இருக்கும். ஒரு காசு சம்பாதிக்கிறதுக்குள்ள அந்த வெயிலில் அவங்க எவ்வளோ தெரிகிறாங்க, ஓய்வே இல்லாமல் தெரிகிறாங்க, தெரு தெரு தெருவாக தெரியுது. ஏன்னா அவ்வளோ கஷ்டம் இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் விற்காதுன்னு தெரிஞ்சு நம்ம போய் தெரு தெருவாக எடுத்துகிட்டு போய் விற்கிறோம் பார்த்தியா, அதுதான் கஷ்டம். இப்போ இருக்கிறவங்களுக்குலாம் அதெல்லாம் தெரியாது, அந்த மாதிரிலாம் கொடுத்து அனுப்பிச்சு விட்டா தான் தெரியும் எப்படி இதெல்லாம் கஷ்டம் இருக்குன்னு சொல்லிட்டு. கஷ்டமே நல்லா வளர்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். சிறு குழந்தைங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற குழந்தைங்க கஷ்டமே படாமல் வளர்க்குறாங்க. கஷ்டப்பட்டு வளர்க்கணும், கஷ்டத்தை சொல்லி வளர்க்கணும். அதனால் இன்றைக்கு ஒரு விதமான ஓய்வு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கலாம். கடகராசிக்கு அமைதியாக இருக்கும், நல்லதே நடக்கும். அமைதியாக இருந்து சைலண்ட்டாக தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு கொடுப்போம். புரிகிறதா? அடுத்ததாக சிம்மராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆதாயம், ஆதாயத்துக்காகவே இருக்கு. ஒரு விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆதாயத்துக்காக தான் போகிறது, கொடி பிடிக்கிறது, ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இதுக்குள்ளே போய் நுழையிறது. நம்மளுக்கு வராதுன்னு தெரியும், அதுக்குள்ளே போய் நம்ம நுழையிறது. அது ஏன் வரும் என்று உனக்கு தெரியும், எது வருதோ அதை மட்டும் செஞ்சின, வர்றதை மட்டும் நீங்கள் செஞ்சீங்கன்னா போதும், வராததையெல்லாம் செய்யாதீங்க அப்படின்னு சொல்லுவோம். அதனால் ஆதாயத்துக்காக பார்த்தீங்கன்னா ஒரு காசு 2 ரூபா அதிகமாக கிடைக்குதுன்னு சொல்லிட்டு இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகிறோம், அதெல்லாம் எதுக்கு, அங்கே விட இங்கே கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஒரு இடத்துல பார்த்தா சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் 80 ரூபா போடுவோம், இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா 40 ரூபா போடுவோம், 40 ரூபா கண்டி போகிறது, 40 ரூபா இடத்துல இத்தனோண்டு தான் இருக்கும், அது நீ 2 வாங்குற மாதிரி இருக்கும், டேலி ஆயிடுச்சா இல்லை. அதனால் அதெல்லாம் வியாபார யுக்தி, அதெல்லாம் நீ புரிஞ்சுக்கணும். அதனால் வந்து எல்லாரும் எது பண்ணுறதுனாலுமே பார்த்தீங்கன்னா ஆதாயத்தோடு தான் விடும். ஏன்னா இப்போ லாபமே இல்லாமல் இப்போ அவன் பண்ணுறான், உனக்கு தெரியும் எதனால் லாபம் இருக்குன்னு சொல்லி. அதனால் லாபத்தினால தான் எல்லாமே பண்ணுவாங்க, லாபம் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டார்கள். நஷ்டத்தில் போனால் அவன் ஏன் பண்ண போகிறான், லாபத்துக்காக தான் பண்ணுவோம். அதனால் நீ புரிஞ்சுக்கணும் எல்லாத்தையும். அடுத்ததாக கன்னிராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஃப்ரெண்ட்ஷிப் இஸ் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃப்ரெண்ட்ஷிப் தாங்க எல்லாம், ஃப்ரெண்டு தான் இங்கே எல்லாம் அப்படின்வாங்க. ஃப்ரெண்டுனால தான் இவனால தாங்க என்ன குட்டுச்சுரா போயிட்டு இருக்கேன், இவனும் திருந்த மாட்டேங்கிறான், என்னையும் திருந்த விட மாட்டேங்கிறான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மதுபானம் சரக்கு அடிக்கும் போது பார்த்தீங்கன்னா ஜூஸ் மாதிரி இருக்க முடியும்னு சொல்லி குடிக்க வச்சாங்க. இப்போ நான் மொடா குடிக்காரன் ஆகிட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு டிப்ரெஷன்னாவே பார்த்தீங்கன்னா சரக்கடிக்கிறது, சந்தோஷமாக இருந்தாலும் சரக்கடிக்கிறது, துக்கமாக சரக்கடிக்கிறது, லவ் ஃபெயிலியராக சரக்கடிக்கிறது, லவ் சக்ஸஸாக சரக்கடிக்கிறது, லவ் வெற்றியாக சரக்கடிக்கிறது, வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் சரக்கு 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 சரக்கு. சில பேர் சொல்லுவாங்க, வாத்தியார் கூட சொல்லுவாங்க, இங்கே சரக்கு இருந்துச்சுன்னா தான் உனக்கு வந்து இதாகும் சொல்லி. இது வேறு வாரையும் புரிஞ்சுக்கிறது, ஓ சரக்கு இருக்கணும் போல இருக்கு நமக்கு. சரக்கு என்பது பல சரக்கு நிறையா வச்சுன்னு ப்ரொனவுன்சியேஷன் நிறைய இடத்துல டிஃபர் ஆகும், வார்த்தைகள் அந்த பொருள் பார்த்தீங்கன்னா பல இடத்துல டிஃபர் படும். நீ ஒரு பொருளை தப்பாக எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இது பண்ணினா கரெக்டாக புரிஞ்சுக்க அப்படின்னு புரிகிறதா? அதனால் இன்றைக்கு கன்னிராசியை பொறுத்தளவுக்கு என்னை வச்சு நட்பு கிடைக்கும், நல்ல நட்பு ஏதாச்சும் நண்பர்கள் பலவார்கள், அதன் மூலியமாக ஏதாச்சும் வரவு கூட இருக்கலாம். புரிகிறதா? அடுத்ததாக துலாம் ராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இழப்பு, இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டேன் சாமி, இதுக்கப்புறம் இழக்கிறது என்ன இருக்குது, அரும்பொண்ணா ஒன்று வளர்த்தோம், அது பார்த்தீங்கன்னா எவனையும் கல்யாணம் விட்டு வரீங்க, இல்லை என்ன பண்ணுறது, பெற்றவங்க ஓரளவுக்கு மேலே தான் அடக்க பார்ப்பாங்க, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா போய் தொலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் விருப்பம் நல்லா இருந்தால் இரு, இல்லைன்னா அவனோட போன்னு சொல்லிட்டு விட்டுருவான். அதனால் சில பேர்லாம் ரொம்ப மனமும் வச்சுரு காலாவை, இழக்கக்கூடாதெல்லாம் இழந்துட்டேன் சாமி, இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பான். அந்த மாதிரி ஏதாச்சும் இழக்கணுன்னு இருந்தால் இழந்து தான் ஆகணும், வேறு வழி கிடையாது, திரும்பி கிடைக்கணுன்னு இருந்தால் கிடச்சிரும். எதை நினைத்து பயப்பட வேண்டாம், எதை நினைச்சு யோசிக்காது. புரிகிறதா? நான் அடிக்கடி அதான் சொல்லுவேன்,
உன்னுடையது என்றால் உன்னுடையது தான், வேறுடையது என்றால் வேறுடையது தான். அதை நினைச்சு எதையும் போக, இறைவனுக்கு தெரியும் உனக்கு என்ன கொடுக்கணும், பெஸ்ட்டாக கொடுக்கணும் அப்படின்னு தெரியும். அதனால் எதையும் நினைத்து கவலை கொள்ளாதீர்கள். இன்றைக்கு ஒரு விதமான இழப்புகள் ஏற்படும், அதை நினைத்து கவலையும் பட மாட்டீங்க. டேக் இட் ஈஸி எடுத்துக்கிறீங்க, புரிகிறதா? அடுத்ததாக விருச்சகராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, செலவாயிட்டே இருக்கு, சேமிப்பே கிடையாது. எதுக்குள்ளே கொண்டு காசு போடுறது, ஸ்டாக் மார்க்கில் போடுறது, இன்னொன்று ஏதோ கட்டியெல்லாம் போடுறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஆசையை தூண்டும், நிதி இழப்பு அபாயம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்து போடுறது கேட்க மாட்டேன். இதில் கூட்டாக சேர்ந்து வேலை செய்கிறது, ஒரு நாலஞ்சு பேர் நிறைய பேர் சேர்ந்து பார்த்தீங்கன்னா அதுக்காக மணி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஒருத்தருக்கு முதல் நாள் பார்த்தீங்கன்னா 20,000 ரூபா கிடச்சி, அதை வச்சு அவர் அடுத்த நாள் போட்டார். போட்டுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போச்சு. சொல்கிறதுக்கு ஒன்றுமில்லை. இருந்தாலும் ஆசையை தூண்டுகிறது அது. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா சில பேர் முடி வச்சிருக்கவங்க பார்த்தீங்கன்னா அறிவாளியாக இருப்பாங்க. அவர்கள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டாக ஜெயிக்கணும் வாய்ப்புன்னு சொல்லிட்டு ஏமாந்துக்கிட்டு இருக்காங்க. புரிஞ்சுக்கணும் எல்லாருமே. அதனால் இன்றைக்கு விருச்சகராசிக்கு பார்த்தீங்கன்னா செலவு ஏற்படும், அது சுப செலவாக கூட இருக்கலாம். நன்மைக்காக ஒரு செலவு கூட நீங்கள் பண்ணலாம், போனதுக்காக கூட ஒரு செலவு நீங்கள் பண்ணலாம், புரிகிறதா? அடுத்ததாக தனுசு ராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா கவலை, கவலையாக இருக்கு, ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு, எதையும் நினச்சி ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையை நினச்சி எந்த நாயும் ஃபீல் பண்ணாரு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து என்ன ஆக போதும், இப்படி நிற்கிறமே, இப்போ இப்படி தான் வாங்குறமே சம்பளம், இப்படி அடுத்து நம்ம என்ன அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்காக எந்த கவலையும் இருக்கிறது கிடையாது. பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் நினச்சிட்டு போயிட்டாரே, இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா, என்ன நடக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்படுற அந்த மாதிரிலாம் பண்ணாரு தயவு செஞ்சு. அதனால் வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டத்துக்கு முன்னேறுவதற்காக கவலைப்படுற நினச்சி வேறு எதையும் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு ஒரு பிரோஜனம் இல்லை, அம்மஞ்சல்லிக்கு பிரோஜனம் இல்லை, புரிகிறதா? அதனால் இதை நினைத்தும் கவலை கொள்ளாதீர்கள். ஷோவெல்லாம் பாருங்கள், ஹாப்பியாக, புரிகிறதா? அடுத்ததாக மகர ராசிக்கு இன்னைக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெருமை, பெருமைப்படுத்துறது. பெருமையார படுத்தணும்னு கேட்டீங்கன்னா உன் வாத்தியார் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து அவ்வளோ பெரிய உயரத்துக்கு போயிருக்கு. இதுக்கு காரணம் எங்களுடைய தமிழ் டீச்சர் தான் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வந்து அவங்க மரியாதை பட்டுப்போம். சில பேர் பார்த்தீங்கன்னா வாதியாரே இப்போ பார்த்தீங்கன்னா ஏதோ கலவரம் பண்ணி அடிக்கிறாங்க, இதெல்லாம் நல்ல பிள்ளை கழகா. வாதியாரை வந்து பின்னாடி வந்து தவறான வார்த்தைகள் கூறினாவே நம்ம நல்லா இருக்க முடியாது. அவர் மேல் கை வைத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா வச்சுக்க, சத்தியமாக எழுதி வேணால் கொடுக்குறேன், சைன் போட்டி தரேன், 100 ரூபா பத்திரம் வேணால் எடுத்துருவோம், கண்டிப்பாக நல்லா இருக்க முடியாது. வாத்தியார் வந்து அடித்து இது பண்ணாதான் திருந்துவார். ஒரு சில பேர்னால வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகுது. ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா நிறையா விதத்தில் வச்சு தப்பான வழிகளை யூஸ் பண்ணாலும் கெட்டு போகிறாங்க, அது வேற ஒரு அது நல்ல ஆசிரியர்கள் அவங்கள விட்டுருக்கு. நல்லவர்கள் பல பேர் இருக்காங்க, அவர்கள்னால தான் பார்த்தீங்கன்னா இப்போ பெரிய பெரிய அறிஞர்கள்லேருந்து பெரிய பெரிய ஆளில் வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயாலேருந்து இப்போ எவ்வளோ பேர் பார்த்தீங்கன்னா ஆசிரியர்களோட வழிகாட்டுனால்தான் இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்கு. அவர்கள் அறிவுரைகள் அவர்களுடைய வார்த்தைகள்னால தான் முன்னுக்கு வந்திருக்காங்க. அதனால் எப்போதுமே பார்த்தீங்கன்னா அவர்கள் சொல் பேச்சு கேட்க வேண்டும், அவர்களை பெருமைப்படுத்தினா, அவர்களை பெருமைப்படுத்தினாவே போதும், புரிகிறதா? அதுக்கப்புறம் பெற்றவங்களை பெருமைப்படுது. அதனால் உங்களை சுற்றி இருக்கவங்களை நீங்கள் பெருமைப்படுத்துகிற மாதிரி இன்னைக்கு ஒரு காரியம் பண்ண போதும், புரிகிறதா? அடுத்ததாக கும்பராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா எதிர்ப்பு, எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. நீ ஒரு காரியம் பண்ணுவேன், நீ ஒரு செயல் தொடங்கும் பார்த்தீங்கன்னா மற்ற எவனுக்குமே பிடிக்காது, அதில் நீ கான்ஃபிடென்ட் தான் சத்தியமாக பண்ணு. 1000 உலகமே எதிர்த்தாலும் நீ கான்ஃபிடென்ட்டாக இருந்தால் எதிர்த்து செய் அப்படிங்க. ஏன்னா உனக்கு அதில் கான்ஃபிடென்ட் இருக்கு, நீ ஜெயிச்சிடும் உனக்கு தெரியும், உன்னோட வலிமை அவனுக்கு எப்படி தெரியும், வலிமை இருக்க அவனுக்கு என்ன வேணுமோ எடுத்துப்பான், புரிகிறதா? அதனால் யார் எதிர்த்தாலும் இந்த விஷயத்தை நீ தொட்டு தொடங்கி ஜெயிப்பீர்கள், புரிகிறதா? அடுத்ததாக கடைசியாக மீனராசிக்கு இன்னைக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா பயம், பயம் அச்சம், பயப்படுறது பார்த்தீங்கன்னா பயந்து சாகிறது, பயப்படலாம் பயந்து சாகக்கூடாது. எதுக்குமே துணிந்து இறங்குறது பார்த்தியா, அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா துணிச்சலோடு போகிறாங்க. நீச்சல் தெரிலன்னு வச்சுக்கோ, குளிக்கணும், குதிச்சு போது செத்துக்கிட்டு போயிட்டேன்னு எனக்கு தெரியாது, கடலில் குதிச்சு ஏதாச்சும் அதுவும் சரி, நீச்சல் குளத்தில் இருக்காது, நம்ம குளம் குட்டை அதை இத்தனோடு தண்ணி இருக்கணும் இவ்வளோ தூரம் அதில் போய் கற்றுக்க, அதை விட்டுட்டு வேறு எதுலையாச்சும் சொல்லல் இருக்க சைடு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேப்பரில் வந்துடும், 4 மாணவர்கள் சேர்ந்து ஆற்றில் குளிக்கும் போது ஒரு மாணவர் மட்டும் அடித்து கொண்டுச்சு. அதெல்லாம் கேட்கும் போது பதார் பதாருது, பகீர் பகீருது, கவா கவாங்கு, அந்த மாதிரி எதுவும் பண்ணாத நீச்சல் தெரியும் நார்மல் பிளேஸில் கற்றுக்கிட்டு தான் அங்கே போய் குளிக்கும், புரிகிறதா?
குற்றாலீஸ்வரன் பார்த்தீங்கன்னா ஓகே குற்றாலீஸ்வரன் எவ்வளவு தூரம் நீச்சல் அடித்து அவ்வளோ ஒரு சாதனை பண்ண அந்த மாதிரி நீனும் இன்னைக்கு சாதனை பண்ணுவேன் அது ஏன் நினச்சி பயந்துக்கிட்டே இருப்பேன் அந்த பயம்லாம் உன்னை விட்டு போயிடும் கண்டிப்பாக அந்த பயத்தின் மூலியமாக அமைதியாக நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லுவோம் அதன் மூலியமாக நன்மையும் கூட நடக்கலாம் புரிகிறதா மீண்டும் ஒரு மொக்கையான எபிசோடில் வந்து நாளை காலை உங்களை சந்திக்கும் வரை நாளை காலை 7 மணிக்கு உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ட்ரெண்டிங் ஜோசியக்காரன் அரட்டமா என்னுடைய காரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் வாடகை கூட்டிருக்கேன் அதனால பார்த்தீங்கன்னா நடராஜா சர்வீஸ்ன்னு ஒன்று இருக்கு நடராஜா அந்த சர்வீஸில் நான் செல்ல போகிறேன் புரிகிறதா பாருங்கள் போகலாம் ஜோசியக்காரன் புண்ணிய கோடி பெரிய துறையிலிருந்து இப்ப சின்ன துறை வரைக்கும் வந்துட்டேன் எல்லா துறையிலையும் நாங்க இருக்கிறோம் டெய்லியும் பாத்தீங்கன்னா யூடியூப்ல பார்க்கலாம் காலையில எழுந்திருச்சோன்னா யூடியூப்ல பாக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம பிசிடிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க புரியுறதா அர்த்தமா